நேர்களுக்கு வணக்கம் ஸோ நம்ம லாஸ்ட் செக்மெண்ட்டில் பார்த்தோன்னா இந்த நேர்முக வரிக்குண்டான ப்ரொப்போசல்ஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்றத லாஸ்ட் செக்மெண்ட்டில் பார்த்தோம் இப்போது ஸோ ஏடிசி லிமிட் என்ன இருக்கணும் ஹவுசிங் லோன் மாதிரி இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா மக்களுடைய மறைமுக வரி அதாவது மோ மோர் பாப்புலர்லி இந்த ஜிஎஸ்டி குண்டான எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஜிஎஸ்டி ரேட் என்னவாக இருக்கணும் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் கேள்வி ரொம்ப பாப்புலரான அகேன் சப்ஜெக்ட் ரொம்ப ஹாட் டாபிக் இது ஸோ ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி ரேட் என்னவாக இருக்கணும் அப்படின்றத கேட்டிருந்தோம் நான் இது இந்த இந்த டாப்பிக்கில் நாலு கேள்வி கேட்டிருந்தோம் ஸோ இதுக்கான ரீசன் வந்து நான் கேட்டேன் மாதிரி நாலாக டீம்கிட்ட கேட்டேன் மாதிரி நாலு கேள்வி வச்சிங்கன்னு இதுக்கான ரீசனை கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல்ல வந்து இந்த நாலு கேள்விக்கான ஆன்சரை வந்து பார்க்கலாம் ஸோ ஒரு ஒரு கேள்விக்கும் என்ன சொல்லணும்னா ஃபர்ஸ்ட்டு கேள்வி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எஸ் சொல்லலாம் இல்லை நோ சொல்லாம் இல்லைனா என்னால் சொல்ல முடியாது கான்சே என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்றத மூணு ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இந்த மற்ற மூணு கேள்விகளுக்கும் எஸ் நோ ஆர் கான்சே சொல்ல முடியாது அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம இந்த நாலு கேள்விகளை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஜிஎஸ்டி ரேட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஜிஎஸ்டி ரேட்ஸ் இருக்கு ஒரு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் இருபத்தி எட்டு பர்சன்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய ஜிஎஸ்டி இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய ரேட்ஸ் இருக்குது இதனால் நிறைய காம்ப்ளெக்சிஸ் கன்ஃபியூஷன்லாம் இருக்குது ஸோ இது வந்து ஒரே ஜிஎஸ்டி ரேட்டாக மாற்றணுமா அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கேள்வி மக்கள் என்ன சொல்கிறாங்க எஸ்ஸாக நோவா என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம் அதாவது ரொம்ப தெளிவாக பதில் சொல்லலை பட் மோர் தேன் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட்னு சொல்லலாம் வந்து எஸ் ஒரு சிங்கிள் ஜிஎஸ்டி ரேட்டாக மாற்றிடுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க பட் அட் த சேம் டைம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு ஜிஎஸ்டி ரேட் வேணாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுக்கான ரீசன் என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே மே வாண்டட் தே மே ஹவ் வாண்டட் டூ ஆர் த்ரீ ரேட் ஸ்லாப் அதாவது ஜிஎஸ்டி ரேட் ஒன்னாக இருக்கணும் தட் இஸ் கால்ட் ஆஸ் அ நார்மல் ரேட் ப்ளஸ் ஒரு ரேட் ஹையர் எண்டில் ஒன்று இருக்கணும் லோவர் எண்டில் இன்னொரு ரேட் இருக்கணும் தான் நிறைய பேரோட எதிர்பார்ப்பு ஹையர் ரேட் ஃபார் டிமெரிட் குட்ஸு எந்த ஃபார் எக்ஸாம்பிள் சிகரெட்ஸ் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இந்த லக்ஸுரி குட்ஸ் இன் குட்ஸ்னு சொல்லுவோம் அந்த டைப் ஆஃப் குட்ஸுக்குலாம் கொஞ்சம் ஹையர் ரேட்டாகவும் சாமானியமான மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டத்துக்குலாம் வந்து லோவர் ரேட்டாகவும் இருக்கணுன்றது நிறைய மக்களோட எதிர்பார்ப்பு ஸோ அதனால அதனால நான் சில நாற்பது பேர் பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லை சிங்கிள் ரேட் வேணாம் அப்படின்றத சொல்லியிருக்கலாம் மேபி தே வாண்ட் த்ரீ ரேட்ஸ் அது மாதிரி இருக்கலாம் நம்மளுக்கு என்னன்றதை சரியாக சொல்லலை ஸோ இதான் ஃபஸ்ட்டு கேள்விக்கான ஆன்சர் பட் பெரும்பாலானும் வந்து சிங்கிள் ரேட் இருந்தால் நல்லாயிருக்கும் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஜிஎஸ்டி ரேட்டுன்றது ரெவன்யூ நியூட்ரல் ரேட் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்றாங்க பதினஞ்சு தான் இந்த ரேட் இருக்கணுமா ஜிஎஸ்டி ரேட் இருக்கணுமா அப்படின்றதுக்கான கேள்வி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா நூ அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சொல்ல முடியாது நாற்பத்தஞ்சு சதவீதம் சொல்லலாம் ஆனா பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா நோ அந்த பதினஞ்சு பர்சன்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஜாஸ்தியா இருக்கணுமா கம்மியா இருக்கணுமான்றதுக்கு அடுத்த கேள்வியில் பதில் கிடைக்கும் ஸோ பட் ஆனால் பதினஞ்சு பர்சன்ட் கிட்ட இருக்கணுமா ரேட் அப்படின்னு கேட்டால் நோ அப்படின்றத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பட் அட் த சேம் டைம் சில பேர் அதாவது அதுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சன்ட் இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க பட் பெரும்பாலானும் நோ பதினஞ்சு பர்சன்ட் கிட்ட இருக்கக்கூடாது பத்து பர்சன்ட் இருக்கக்கூடாது தான் ஜாஸ்தியாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா என்ன இருக்கணும் அப்படின்றத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஜிஎஸ்டி ரேட் பதினஞ்சு பர்சன்ட் கம்மியாக இருக்கணுமா அப்படின்றத கேள்வி கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க எஸ் இதில் ரொம்ப தெளிவாக பதில் சொல்லியிருக்காங்க மக்கள் கண்டிப்பாக பதினஞ்சு பர்சண்ட் கம்மியாக தான் இருக்கணும் ஜிஎஸ்டி ரேட் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எண்பது எழுபது சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீத மக்கள் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க பதினஞ்சு பர்சன்ட் கம்மியாக தான் இருக்கணும் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது அப்படின்னு மக்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ மக்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட் கம்மியாகணும் அப்படின்றதான்றத இதுலேருந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் லாஸ்ட் கேள்வி ஜிஎஸ்டி ரேட் பதினஞ்சு பர்சன்ட் ஜாஸ்தியாக இருக்கணுமா ஏன்னா லாஜிக்கலாக இந்த கேள்வியை ஆன்சர் பண்ணணும் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நோ அப்படின்னு இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டி ரேட் பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க நிறைய பேர் கேட்டாங்க டீம் டி நான் இந்த கேள்வி கேட்டேன் ஏன் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டஸ்டிக்ஸ் கலெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி லாஜிக்கலாக கேட்டதான் மக்களோட என்ன எப்படி ஃபீல் பண்ணுறாங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும் அப்படின்னா அந்த கேள்வி வச்சான் அப்படின்னு சொன்னாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பெளேஷன் நான் இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு கம்மியாக இருக்கணுமான்றது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் தான் எஸ் சொல்லியிருக்காங்க பட் பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கலாமான்னு கேட்டதுக்கு கிட்டத்தட்ட மோர் தன் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் நோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மக்களோட ஃபீலிங் அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பதினஞ்சு பர்சன்ட் நல்லா வைக்கவே வைக்காதீங்க அப்படின்றது இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க ஸோ நல்ல ஒரு வே ஆஃப் டிசைனிங் த கொஷன்ஸ் ஃபோர் ந டீம் கை ஹாவ் டு கங்க்ராச்சுலேட் தம் நல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்றத நல்லாவே தெரிஞ்சிருக்கீங்க ஸோ இதான் வந்து மக்களோட எதிர்பார்ப்பு ஜிஎஸ்டி ரேட் கண்டிப்பாக பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு கம்மியாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க இருக்கக்கூடாது பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு கேள்வி பார்த்தோன்னா இது அகெயின் பிஸ்னஸ் மக்களுக்கு உண்டான கேள்வி ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் புதுசாக கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இ இன்வாய்ஸிங் அதாவது எலக்ட்ரானிக் இன்வாய்ஸ் சைட்லேயே போயிட்டு வெப்சைட்லேயே போயிட்டு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய சிஸ்டத்தை ஃபர்ஸ்ட் ஏப்ரல்லேருந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது பிஸ்னஸ் மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க இதை பற்றி இந்த நியூ ரிட்டர்ன் இதே மாதிரி எஸ்னோ கான்சேன்னு நாலு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட்டு கேள்வி நியூ ரிட்டர்ன்ஸ் சிம்பிளாக இருக்கணுமா புதுசாக வரக்கூடிய ஜிஎஸ்டி படிவங்கள் இன்னும் சிம்பிளாக்கப்பட வேண்டுமா அப்படின்றதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா எஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட நைன் எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் தெளிவாக சொல்லியிருக்காங்க எஸ் இன்ஃபாக்ட் நைன்ட்டி சொல்லலாம் நைன்ட்டி பர்சென்ட் கிட்ட எஸ் சிம்பிளாக தான் இருக்கணும் ரொம்ப டீட்டெயிலாக வைக்காதிங்க ரொம்ப இதுவாக வைக்காதீங்கன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க செகண்டு இந்த புது ஜிஎஸ்டி படிவங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக சம்மரி ரிட்டர்ன் மாதிரி கொடுக்கணும் ஒன் ஆர் டூ பேஜஸில் இந்த இன்வாய்ஸ் வைஸ்லாம் ஒரு ஒரு பில்லுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கேட்காதீங்க அப்படின்றது கேள்வி ஆமாவா இல்லையா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இதில் மக்கள் அவ்வளோ தெளிவாக பதில் சொல்லலை கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் பாதிக்கு மேலே மக்கள் பார்த்திங்கன்னா எஸ் வந்து ரொம்ப சிம்பிளான ரிட்டர்னாக சம்மரி ரிட்டனாக வைங்க இந்த இன்வாய்ஸ் வைஸ் டேட்டா ரொம்ப டீட்டெயில்டு டேட்டாலாம் கேட்காதிங்க அப்படின்றத எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ப்ரஸ் இன்னும் சில பேர் வந்து நீங்கள் கேட்டாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இன்வாய்ஸ் ஒய்ஸ் டேட்டா ஒரு ஒரு இன்வாய்ஸ் கொண்டாடு டேட்டாவும் கேட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப தெளிவாக ஆன்சர் பண்ணலை பட் ஓரளவுக்கு வந்து எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க தேர்டு இது வந்து அகைன் பிஸ்னஸ் மக்கள் பிஸ்னஸ் பண்ண கூட எங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும் இன்வாய்ஸ் மேட்சிங் அதாவது நான் விற்பனை பண்ணனா நீங்கள் அதை வாங்குவீங்க கவர்மெண்ட் என்ன பண்ணால் சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் விற்கிற சேல்ஸ் இன்வாய்ஸையும் அவர் வாங்கக்கூடிய பர்ச்சேஸ் இன்வாய்ஸையும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ட்ரான்சாக்ஷன்ஸை ட்ராக் பண்ணுவோம் மிஸ் மேட்ச் இருந்தால் வந்து அதுக்கான முன்னான டேக்ஸை பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க மக்கள் இந்த இன்வாய்ஸ் மேட்சிங் அதாவது சப்ளையர் சப் போடக்கூடிய இன்வாய்ஸும் வாங்கிறவர் போடக்கூடிய இன்வாய்ஸையும் மேட்ச் பண்ணி கம்பேர் பண்ணி பண்ணலாமா இந்த சிஸ்டம் கொண்டு வரலாமா அப்படின்னு சொன்னதுக்கு அகென் பெரும்பாலான மக்கள் வந்து ஆமாம் இது வேண்டாம் ஷுட் பி ரிமூவ்டான்னு கேட்டது எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேண்டாம் இந்த சிஸ்டம் இன்வாய்ஸ் மேட்சிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் சில கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாலும் பரவாயில்ல சில பேர் கான்ஸே அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் பெரும்பாலான வந்து இந்த சிஸ்டம் வந்து ரிமூவ் பண்ணிடணும் எடுத்து வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டு வந்து இந்த வாய்ஸிங் எலக்ட்ரானிக் இன்வாய்ஸிங்கை ஃபஸ்ட்டு ஏப்ரலேருந்து கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க அதை இன்னும் தள்ளுபடி பண்ணணுமா இன்னும் கொஞ்சம் தள்ளி போடணுமா அதை அப்படின்னு கேட்டதுக்கு சரியாக பதில் சொல்ல மக்கள் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா எஸ் நோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இப்போ கொண்டு வந்தாலும் பரவாயில்லை இன்னொரு வருஷங்கிச்சு கொண்டு வந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க மேபி இந்த ஈன்வாய்ஸிங் இப்போதிக்கும் வந்து கொஞ்சம் ஹைட் ஆன ஓவர் அதான் ஐநூறு கோடி மேலே விற்பனை செய்யக்கூடிய மக்களுக்கு தான் அதை கொண்டு வந்திருக்காங்க பிஸ்னஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க ஸோ மேபி அதனால் மக்கள் வந்து எனக்கு ஒன்றும் இம்பாக்ட் இல்லை அதனால பரவாயில்ல கொண்டு வாங்குன்னு சொல்லியிருக்காங்களா இருக்கலாம் ஸோ இதுக்கு வந்து மக்கள் தெளிவான பதில் சொல்லலை இன்ஃபேக்ட் தோட் ஒன் ஆஃப் தி கொஷன்ஸ் வேர் ரொம்ப மக்கள் வந்து ஆல்மோஸ்ட் சரிசனமாக எஸ் நோன்னு ஆன்சர் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால இதுலேருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் மக்களோட ஃபீலிங் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஜிஎஸ்டி ரிட்டர்ன்றது ரொம்ப சிம்பிளாக கண்டிப்பாக எஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ அதுலேருந்து இதுலேருந்து க்ளியராக புரிஞ்சுக்கலாம் அதை